வணக்கம். சற்று முன்னர் வெளியான மிக முக்கியமான செய்தி, நாளை 18/2/2022 வெள்ளிக்கிழமை நாளன்று அமலுக்கு வரும் 5 முக்கிய புதிய அறிவிப்புகள். இந்த அறிவிப்புகள் பற்றின முழுமையான தலை தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தலை போடும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது பிளாஸ்டிக் தடை. ஒரு முறை பயன்படுத்தும் வகையிலான பிளாஸ்டிக் பொருட்களுக்கான தடை வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ள நிலையில், ஜூன் 30ஆம் தேதிக்குள் அதன் இருப்பை பூஜ்ய நிலைக்கு கொண்டு வர மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, இலவச மின்சாரத்தில் முறைகேட்டை தடுக்க மின் இணைப்பு எண்ணுடன் ஆதாரை இணைக்க திட்டம். இலவச மானிய விலையில் வழங்கப்படும் மின்சாரத்தில் முறைகேடுகள் நடப்பதை தடுப்பதற்கான நுகர்வோரின் மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர். அடுத்த அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றுடன் பிரச்சாரம் ஓய்வு, நாளை மறுநாள் வாக்குப்பதிவு. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று வியாழக்கிழமை பிப்ரவரி 17ஆம் தேதி மாலை 6 மணியுடன் நிறைவடைவதால் வேட்பாளர்களின் பிரச்சாரம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. அடுத்த அறிவிப்பு, மீண்டும் அதிகரித்த கொரோனா பலி, ஒரே நாளில் 541 பேர் உயிரிழப்பு. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 30,757 பேர் கொரோனா தொற்றால் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இறப்பு எண்ணிக்கை 541 பதிவாகியுள்ளது. இதுவரையிலும் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 4,20,54,315 உள்ளது. அடுத்த அறிவிப்பு, பிப்ரவரி 18-19ஆம் தேதியில் பள்ளிகளுக்கு விடுமுறை, பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. வாக்குப்பதிவு நாளான பிப்ரவரி 19ஆம் தேதி பள்ளிகளுக்கு விடுமுறை என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. இது குறித்த பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பில் வரும் 19/2/2022 அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்படுகிறது. 50% மேல் பணியில் உள்ள ஆசிரியர்கள் இருப்பின் அப்பள்ளிகளுக்கு நாளை 18/2/2022 அன்றும் விடுமுறை அளிக்கப்படுகிறது தெரிவிக்கப்பட்டுள்ளது.